ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் பெயின் வந்து ஒரு கெட்ட பெயின் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அது போக அந்த ஸ்டூடியோ வந்து தப்பிச்சு போய் நம்ம ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள போயிருக்கோம்ல. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து அந்த கவுன்சிலிங் பெய்க்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு அந்த லாயர் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் என்ன இது, ஹீரோ 7 வாட்டி மிஸ்ட் கால் விட்டுருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக கவுன்சிலிங் பெய் இந்த இடத்துக்கு ஓடி வருது. அதாவது இப்போ கரெக்டாக அந்த ஸ்டூடியோ வந்து தப்பிச்சு இங்கே வந்திருக்குது. ஸோ அப்படியே பதற்றத்தில் இந்த மாதிரி நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த அப்பாவி பொண்ணு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் பரவாயில்ல, இது ஒரு நல்ல செய்தி தான், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் லாயர் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும், அவங்க கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லாயர் ஃப்ரெண்டோடைய ஆஃபீஸ்க்கு வர அந்த பேயும் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் தான் நிற்குது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே தெரியாது அந்த பேய் வந்து கெட்ட பேய்னு. இப்படி இருக்க அந்த லாயர் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பரபரப்பாக வராங்க, ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி நீ அந்த கவுன்சிலிங் பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்காத, அவன் ரொம்பவே மோசமானவனா, இங்கே பாரு ரிப்போர்ட்டை, அவன் நிறைய இந்த கவுன்சிலிங் கம்பெனியில் தான் வேலை பார்த்துருக்கிறான், ஆனால் அவனுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே அவனை கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க, ரொம்பவே மோசமானவனா அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுக்கு வரும் பாருங்க பயம். ஏன்னா அவன் பேயப்பன் பக்கத்தில் நிற்கான் இல்லையா, ஐயோ ஹீரோ வேற 7 வாட்டி கால் பண்ணியிருக்கானே ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோன் எடுத்து பேசலான்னு கிளம்பும்போது கொஞ்சம் நில்லுன்ற மாதிரி ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா இந்த கவுன்சிலிங் பேய் தான். அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஆக்ரோஷமாக அதோடைய உண்மையான ரூபத்துக்கு மாறி நம்ம ஹீரோயினுடைய உடம்புக்குள்ளேயே பாஞ்சிருது. இந்த லாயர் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் அவளை காப்பாத்தினேன் ஆனா அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து நேரா அந்த பிரிட்ஜுக்கு போயிருக்கும். சோ அது மேல நின்னுகிட்டு தான் நம்ம ஹீரோவையும் மிரட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துருவான். வந்து இங்க பாரு, ஒண்ணு பண்ணிடாத, தயவு செஞ்சு கீழே இறங்க அப்படின்னதும் நீ மேலப்பா, உன்கிட்ட ஒரு டீலிங் பேசணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் மெல்ல மெல்ல ஏறி மேல போறான். இதுக்கப்புறம் பக்கத்துல வந்தேன்னா இந்த பொண்ணு கீழே விழுந்து செத்து போயிருவா சரியா. உனக்கு வந்து நான் ஒரு 2 சான்ஸ் தான் தரப்போறேன். ஒண்ணு, அந்த அப்பாவி பொண்ணு எந்த இடத்துல இருக்கான்ற உண்மையை சொல்லணும், இல்லனா இந்த பொண்ணு சாகிறத நீ உன்னுடைய கண்ணால பாக்கணும். எது நீ சூஸ் பண்ண போறேன். ஆக்சுவலா என்ன சொன்னேன், நான் அவளை வந்து ஏமாத்திட்டேன், நான் கிட்டவன் தானே சொன்னேன், நான் அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தண்டா, அது ஏண்டா உனக்கு புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி இந்த அப்பாவி பொண்ணை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். சோ ஆக்சுவலா அவ வந்து ரொம்ப தனிமையா இருப்பாள், அது போக இவனும் கவுன்சிலிங் சென்டர்ல வேலை பாக்குறதுனால நிறைய இந்த மாதிரியான கேஸ் டீல் பண்ணுவான் போல. அந்த டைம்ல தான் இந்த அப்பாவி பொண்ணுடைய காலும் கனெக்ட் ஆயிருக்குது. சோ அவ கஷ்டத்துல இருந்தா, அவ தனிமையில இருந்தா, சோ அதை நான் யூஸ் பண்ணிட்டு அவளுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துலாம் நினைச்சேன், ஆனா ஒரு நாள் அவ எனக்கு பயங்கரமான ஷாக் கொடுத்தா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான்ற மாதிரி அது எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு தெரியுமா. தனிமையான ஒருத்தியோடைய மனசை தேத்தி அவளுடைய வாழ்க்கைக்குள்ள வரலான்னு போனா இன்னொருத்தன் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள ஈஸியா வந்துடுவானா, அது எப்படி நான் விடுவேன். அதனால என்ன பண்ண தெரியுமா, அவளுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போனேன். சோ அவளுடைய ரூம் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது, ஏன்னா போன்ல பேசுறத வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ அதனால உள்ள போனேன், அவளுக்காக நான் 2 ஷூ எடுத்து வச்சேன், அது போக அங்க கபோர்ட்ல 2 டீ கப் வச்சேன் அப்படின்னு எல்லாத்தையுமே நான் பேர் பேரா பண்ணி அவளை இன்னுமே பயமுறுத்த ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கானா, அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு வந்திருப்பாங்க, அந்த டைம்ல ஆர்டர் பண்ண போற கேப்ல அவளுடைய போனையுமே தெரியாம எடுத்து அதுல அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, புது பாய் ஃப்ரெண்ட், அவனுக்கு இந்த மாதிரி நம்ம நைட் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு அதை மறுபடியும் டெலிட் பண்ணிட்டா, ஐயோ சாரி நான் வேற ஒருத்தனுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு உனக்கு அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி டெலிட் பண்ணிடுறான். ஏன்னா அப்போ தானே அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த அப்பாவி பொண்ணு மேல சந்தேகம் வரும். இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணியிருக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அப்பாவி பொண்ணுடைய வீட்டுக்குள்ள வரும்போது அந்த பேர் ஆஃப் ஷூ வந்து பார்த்துருப்பான் இல்லையா, பார்த்துட்டு சாக்காக இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த ஷூவை பத்தி நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இந்த அப்பாவி பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் உள்ள கூட்டிட்டு போயிருந்திருப்பான். ஆனா ரூம்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பாய்ஸோடைய திங்ஸா இருக்கிறத பார்த்ததுமே இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து சம டென்ஷன் ஆகிடும். இங்க பாரு நீ வந்து ரொம்ப மோசமான பொண்ணு, நீலாம் செத்து போயிடு அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு அப்பதான் பிரேக்அப் பண்ணிட்டும் போயிருந்திருப்பான். சோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் என்ன சொல்றேன்னா, அதே மாதிரி நான் எதிர்பார்த்த டைம்ல அவ மறுபடியும் என்னுடைய வலிக்கு வந்தா. சோ அவளை நான் எவ்வளவு மடக்கி வச்சிருந்தேன் தெரியுமா, எப்படிலாம் அவளை யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன் தெரியுமா, அவ சாக போறான்னு தெரிஞ்சுமே அவளை போய் நான் காப்பாத்த போனா, ஆனா அவ என்ன கண்டுபிடிச்சு என்ன தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டா. சோ இப்ப சொல்லு அவ எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நைஸா பேச்சு கொடுத்துட்டு பக்கத்துல வரான். அப்படி பக்கத்துல வந்ததுமே நம்ம ஹீரோயினை தள்ளி விடுற மாதிரி அப்படியே டக்குனு பிடிச்சிடுறான். அந்த டைம்ல என்ன ஆகும், இவங்களை சுத்தி அந்த சேஃப் ஜோன் வந்து ஆக்டிவேட் ஆகும் இல்லையா, அப்படி ஆக்டிவேட் ஆனதுமே அந்த பேய் பறந்து போய் சைடுல விழுது. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நீ அந்த பொண்ணை காப்பாத்துல, அந்த பொண்ணை அழிக்க பாத்துருக்க, நீ ஒன்னும் நல்லவன் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, இப்போ உன்ன என்ன பண்றான் பாருன்னு சொல்லிட்டு அந்த பேய் அதோடைய பவரை யூஸ் பண்ண பாக்குது. ஆனா நம்ம ஹீரோ ஒரு எத்து விட்டுறான். சோ கீழே விழுந்துருது, கீழே வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்ண டக்குனு அந்த இடத்துக்கு யாரு, நம்ம அங்கிள் பேய் வந்து அவருடைய பவரை யூஸ் பண்ணுது. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கிள் பேய் போட்டு புரட்டி புரட்டி எடுக்க அதுவும் பாத்தீங்கன்னா பதில் அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. இதே இந்த தண்ணியில போட்ல நின்று நம்ம கண்ணாடி போய் பார்த்துட்டு என்னது இது, அவெஞ்சர் ஷூட்டிங்கா எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஆக்சன் நடந்துட்டு இருக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதே டைம்ல நம்ம அங்கிள் பேய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் பவர்டு தான், அதனால அந்த பேயை போட்டு அடி அடி நடிச்சு துவைச்சு அப்படியே தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டுறாரு. அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்லவனா போறடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அதே டைம்ல அந்த சே நம்ம
ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ரொம்பவே பயத்துல இருக்கிறாங்க. எனக்கு என்னாச்சு, என்னோட உடம்புக்குள்ள பேய் போயிடுச்சா, நான் யாரையாவது கஷ்டப்படுத்திட்டேனா, உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்னு பதறிட்டே கேட்கும் போது நம்ம ஹீரோவும், இல்ல இல்ல நீ எதுவுமே பண்ணல, நம்ம ரெண்டு பேரும் வாக்கிங் தான் வந்தோம், சோ ஒன்னும் நீ பயப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க, ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா இப்பதான் நிம்மதியாவே இருக்குது. கட் பண்ண இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஸ்டுடியோல அந்த கண்ணாடி போய் உட்காந்துக்கிட்டு அதோட பக்கெட் லிஸ்ட பாத்துட்டு இருக்குது. இன்னும் முடிக்க வேண்டிய கொஞ்சம் இது பாக்கி இருக்கு போல. அதை பார்த்துட்டு சே அந்த பேய பேய் நல்லவன் நினைச்சிட்டோமே, யாரையுமே நம்ப கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம அங்கிள் பேயும் வருது. உடனே அங்கிள் பேய் கிட்ட கண்ணாடி பேய் புலம்பிட்டே இருக்குது, ஒருவேளை நம்மளும் ஈவில் ஸ்பிரிட்டா மாறிடுவோமோ, நமக்கு நிறைய ஆசைகள் இருந்தா அந்த மாதிரி தான் ஆயிடுவோமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீங்க அந்த ஸ்மக்லரை பிடிச்சிட்டீங்களா, அவங்கள பிடிச்சா உங்களுடைய கணக்கு முடிஞ்சிடும்ல அப்படின்னு, அதுவும் சீக்கிரமா அவனை பிடிச்ச என்னுடைய பழியை தீத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அங்க என்னுடைய ஒய்ஃப் தனியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது உடனே கண்ணாடி பேயும் லைட்டா கிண்டல் பண்ணுது. ஆமா ஆமா வீட்டுக்கே நீங்க அதிகமா போனது இல்ல, பேய பிடிக்கிறேன்னு பிஸி ஆயிட்டீங்க, இதனால உங்க ஒய்ஃப் ஒன்னும் உங்களை டிவோர்ஸ் பண்ணிடாம இருக்காங்களே அப்படின்னு போது உடனே இந்த அங்கிள் பேயும், அவன் ஒன்னும் அப்படி கிடையாது சரியா, அவன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கா, நான் என்ன முடிவு எடுத்தாலுமே அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது மறுபடியும் கண்ணாடி பேய் சும்மா இல்லாம, நான் மட்டும் உங்களுடைய ஒய்ஃபா இருந்தா கண்டிப்பா நேரத்துக்கு டிவோர்ஸ் பண்ணிருப்பா அப்படின்னதும் வரும் பாருங்க நம்ம அங்கிள் பேய்க்கு ஒரு கோபம், கீழே கடந்த கல்ல எடுத்து அவர் மேலேயே எறிகிறாரு. பார்த்தா சைட்ல ஒரு பூனை மேலேயே எரிஞ்சிருந்திருப்பாரு. வர வர பூனைகளுடைய ஆவிகள் வந்து அதிகமாயிட்டுல. ஆமா நீ ஏதாவது சொன்னியா என்ன அப்படின்னும் போது, ஐயோ நான் எதுவும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த கண்ணாடி பேய் சமாளிச்சிடறான். அப்படியே கட் பண்ண அந்த சைட் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான், ஏன்னா அவளுடைய உடம்புக்குள்ள பேய் போயிருக்கும்ல, அது மூலமா அவளுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். ஆனா ஹீரோயினுக்கு எதுவுமே பெருசா எதுவும் இல்ல, சோ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா, நான் ஓகே தான் அப்படின்னதும் இதெல்லாம் கேட்டதுமே அந்த ரிசப்ஷனிஸ்டும், அதான் சொல்றாங்களே சார் உங்களுடைய ஒய்ஃப் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியது தானே, அவங்களுக்கு தான் ஒன்னும் இல்லல்ல அப்படின்னதும், சேச்சே இவங்க என்னுடைய ஒய்ஃப் இல்லன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல வருவான். உடனே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, என்னுடைய ஹஸ்பண்ட் நான் சின்னதா கஷ்டப்பட்டாலுமே ரொம்ப வருத்தப்படுவாரு, அதனால தான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது, அப்படின்னா நீங்க உங்க ஹஸ்பண்டை கேர் பண்ணிக்க மாட்டீங்களா, அவருடைய கையிலே அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் தான் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை பாக்குறாங்க. பார்த்தா கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் எல்லாம் இருக்கும், ஐயோன்ற மாதிரி ஹீரோயின் பதறி போறாங்க. அப்புறம் என்ன, வெளியில கூட்டிட்டு வந்து ஹீரோவுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட. சோ இதை நம்ம ஹீரோ அப்படியே சோகமா பார்த்துட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு, இங்க பாரு என்னைக்கும் நான் உன்னை விட்டு போறதுக்கு முன்னாடி நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை புரியாத மாதிரியே சொல்ல. சோ ஹீரோயினும் அதை பார்த்து எமோஷனல் ஆகி அப்படியே ஹக் பண்றாங்க. மியூசிக்கும் மெலடியா போகுது, அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஒர்க்குக்கு வேகமா போயிட்டு இருக்கும்போது பாந்தி வழியில ஸ்டாப் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல அந்த உப்பு அந்த பீன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்திருப்பான் போல. என்னாச்சு இதெல்லாம் ஏன் போட்டு வச்சிருக்கிறேன், ஆல்ரெடி உன்னுடைய உடம்புக்குள்ள ஒரு பேய் போயிடுச்சு இல்லையா, சோ இதுக்கப்புறம் அது வந்து திரும்பி வந்தாலும் வரும், சோ உன்னை பாதுகாக்கிறது என்னுடைய வேலை தானே, சோ நம்ம கான்ட்ராக்ட்ல அதானே போட்டு வச்சிருக்கிற, அதனால நம்ம கிட்டத்தட்ட பக்கத்துல பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க்குக்கு கிளம்புவாங்க. அதான் அந்த லாயர் ஆபீஸ் போய் கிளைண்ட்ட மீட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். சோ இதெல்லாம் பார்த்த அந்த லாயர் ஃப்ரெண்டும், என்ன இவன் உன் கூடவே வரான், இவனை இங்கேயே பார்த்த மாதிரியும் இருக்குது, சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட. அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து, இங்க பாரு என்கிட்ட தான் போன் இருக்குல்ல, நான் உடனே உனக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லிட மாட்டேனா எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னதும், ஆனா அப்படி கால் பண்றதுக்கு கூட லேட் ஆகும்ல, இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்குது, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை உனக்கு வந்துடக்கூடாது இல்ல, கான்ட்ராக்ட்ல என்ன போட்டிருக்க, நம்ம பக்கத்துல பக்கத்துல இருக்கணும், அப்பதான் உன்னை நான் காப்பாத்த முடியும், என்ன நீயும் காப்பாத்த முடியும், சோ அதனால நம்ம ஒன்னாதான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஒரு பிரிட்ஜ்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க, அங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆவிகளா இருக்குமா, அவ்வளவுதான், அது அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வர அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்து முன்னாடி நிக்கிறான். வந்தா என்ன ஆகும், சேஃப்டி ஜோன் வந்து ஆக்டிவேட் ஆகும் இல்லையா, அதனால பேயெல்லாம் பறந்து போய் நிக்குது. அப்படியே பேக்ரவுண்ட்ல பாட்டுலாம் ஓட ஹீரோ ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போறான். சேஃப்டி ஜோனோட பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினும் மனசுக்குள்ள பட்டாம் பூச்சி எல்லாம் பறக்குது, இருந்தாலும் வெளியில சொல்லிக்கல. ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் முக்கியமான கிளைண்ட மீட் பண்ண வந்திருக்கேன்ல, சோ இது லேடிஸ் ஹாஸ்டல்ல, அவங்க ரூம்குள்ள நான் மட்டும்தான் போக முடியும், சோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியா அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வெளியில வெயிட் பண்ண நம்ம ஹீரோயின் உள்ள போறாங்க. சோ யாரை மீட் பண்ண போயிருக்காங்கன்னா அந்த அப்பாவை பொண்ணு தான். சோ அவளை மீட் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்க அவளும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்றா, ஆமா நான் அவங்களுக்கு லாயருக்கு நான் அரேஞ்ச் பண்ணவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீங்க எனக்காக வாதாட போறேன்றீங்கன்னு போது, இங்க பாரு உன்னை பத்தி யோசிக்கிறதுக்காக ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல ஒரு ஷூவை பாக்குறா. இந்த ஷூ தானே அந்த பேயும் போட்டிருந்திருக்கும், சோ அந்த ஷூக்கான எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்கியா, அதுல ஏதாவது பில் இருந்துச்சா அப்படின்னும் போது, ஆமா அதுக்கான பில் எல்லாம் இருக்குது, அது போக இது எல்லாமே என்னுடைய வீட்டுல வச்சுட்டு போயிருந்தான் அவன் அப்படின்னு எல்லா ப்ரூஃபையும் காமிக்க. சோ நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப கட் பண்ண அந்த சைட் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அங்க போலீஸ் ஆபீசர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து கேமரால அந்த பிரிட்ஜ் மேல நின்று நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பாத்துட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு மேல நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவனை பார்க்கும் போது ஒரு பொண்ணை தள்ளி விடுற மாதிரி இருக்குல்ல, தள்ளி விட்டுட்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்ல போய் பார்க்கும் போது தான் தெரியுது அது நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணா, அது போக இவன் ஹீரோ இல்ல, இவங்க எதுக்கு அங்க போனாங்க, சோ அந்த ஹீரோவை பத்தி நம்ம இன்னுமே கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ மேல இவங்களுடைய கவனம்
கவனம் திரும்புது. அப்படியே கட் பண்ணா அந்த சைடு ஃப்ரெண்டு பொண்ணு வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸை காமிச்சா. ஸோ நைட் ஆயிடுச்சு இல்லையா, எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணுக்கு மட்டும் முடிக்க வேண்டிய நிறைய வேலை இருக்குது போல. ஸோ அவன் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்க இதெல்லாம் பார்த்து சோகமான கண்ணாடி போய் அப்படியே விரக்தியில் வெளியில் போகிறான். வெளியில் போனவன் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஆளாக உள்ள வரான். ஸோ இவனுடைய உடம்புக்குள்ளே போயிட்டான் போல. இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அவங்கள பார்த்துட்டு பார்க் நீங்கள் இன்னுமே கிளம்பலையா அப்படின்னு அர்த்தம். எனக்கு மைண்ட் மாறுறதுக்குள்ளே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க செல டைப் எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்குறான். அதுவா அது என்னுடைய டெஸ்கில் இருக்கும் போய் பாருங்க அப்படின்னதும் இவனும் வந்து பார்த்தா உள்ள உப்பு அந்த பீன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்க, பேய்கள் வரக்கூடாதுன்னு போட்டு வச்சிருக்கிறா. ஆனால் அந்த பேய் இந்த கன்னடிக்காரன் தானே. ஸோ மெதுவாக எப்படியோ அந்த செல டைப் எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்கில் யார் இருந்தான்னு தெரியுமா அப்படின்னதும் யார் இருந்தா ஏதோ ஒருத்தன் ரொம்ப வேலை பார்ப்பானாமே அவன் கூட இறந்து போயிட்டானே அவனுடைய டெஸ்கில் இல்லை அப்படின்னதும் அவனுடைய டெஸ்க்கு தான் அது, அது போக அவன் எப்படி செத்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியலையே எப்படி செத்தான் அப்படின்னு சொல்ல. இப்போ தான் அந்த கன்னடிக்காரன் பார்த்தீங்கன்னா அவனாவே அவனுடைய கதையை சொல்கிறான். ரொம்பவே நல்ல பையன், வாழ்க்கையில் இந்த மாதிரி நல்ல வேலை கிடைச்சாதான் நல்ல பொண்ணு கிடைப்பா, நல்ல பொண்ணு கிடைச்சாதான் நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியுன்றதுக்காக 24 மணி நேரமும் அந்த கம்பெனிக்காக வேலை பார்த்தான். வேலை பார்த்து அவன் செத்து போயிட்டான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நீ அப்படி இருக்காதுன்னும் போது நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு அந்த பேயை நினச்சி ஃபீல் பண்ணி பாவம் இல்லை அந்த கன்னடிக்காரன், அவனுடைய வாழ்க்கையில் நிறைய கோல் இருந்திருக்குது அதனால தான் இந்த மாதிரி உழைச்சிருக்கிறான். ஸோ நானும் அந்த பேயை பார்த்து இன்ஸ்பயர் ஆக போகிறேன், நானும் உழைக்க போகிறேன் அப்படின்னும் போது கண்ணாடி பேய்க்கு செம டென்ஷன் ஆகுது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டைம் எடுத்து பார்க்குறான். பார்த்தா 10 நிமிஷம் முடிய போகுது, அதனால எனக்கு வயிறு வலிக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நைஸாக ஓடி போயிடுறான். கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. அதனால நம்ம ஹீரோயின் என்னை பாடிகார்டு மாதிரி பாதுகாத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனவ கொஞ்ச நேரத்தில் வெளியில் ஓடி வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நீனும் என் கூட இருக்கிறியா அப்படின்னதும் அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய ரூமில் இருக்கிறான். ஹீரோயின் தூங்கியிருக்க, ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துருக்க. ஹீரோயின் வந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க, ஆனால் நம்ம ஹீரோ வந்து அமைதியாக அப்படியே தூங்கிட்டான் போல. என்னாச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்து பார்த்தா ஹீரோடைய உடம்பெல்லாம் சுட ஆரம்பிக்குது. ஐயோ இது அந்த ஃபேண்டம் எனர்ஜியா, எல்லாமே என்னால் தானே, இரு நான் உனக்கு ஏதாவது மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு எந்திரிச்சு போகும்போது நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சரியாகிட்டேன் நீ ரொம்ப ஒரி பண்ணிக்காத பேசாமல் தூங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் மேல ஹீரோடைய பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மேலே தலையை சாச்சு அப்படியே படுத்துடுறான். ஹீரோயினுக்கே ரொம்பவே சரியாக இருக்கும், இருந்தாலும் இன்னைக்கு நான் தான் ஃபுல்லாக பார்த்துக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகி இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்கிறான். ஹீரோயின் வந்து வேலைக்கு போயிட்டாங்க போல, ரொம்ப நேரம் தூங்கிட்டான் போல. எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஸ்டிக்கி நோட்ஸ்ல எழுதி வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. இவனும் ஐயோன்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வர வெளியில பார்த்தா இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருந்திருப்பா. இந்த மாதிரி ஹீரோயின் உங்களை சாப்பிட்டுட்டு போக சொன்னா அப்படின்னு போது ஹீரோ பதற்றத்துல வேகமா வெளியில ஓடுறான். கரெக்டா இதோ வெளியில அந்த கண்ணாடி போய் நின்று பாத்துட்டான். எங்க போனீங்க, நீங்க செத்து போயிட்டீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னதும் ஹீரோ சாக்காக்குறான். ஏன்டாடி ஒரு நாளைக்குள்ள செத்துருவேன்னு நினைச்சியான்ற மாதிரி இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல தான் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் தான் அவங்களுக்கு லாயர் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க உள்ள போலீஸ் கிட்ட இந்த பொண்ணு மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அவன் தான் ரொம்பவே தப்பா நடந்திருந்திருக்கான், இவளுடைய வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகி இந்த மாதிரி நிறைய தவறான விஷயத்துல எல்லாம் ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னு அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வைக்க இந்த போலீஸும் பார்த்துட்டு சோ இதை வச்சு நீங்க வாதாடலாம், கண்டிப்பா நீங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட. அடுத்ததே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில் வர வெளியில நியூஸ்ல எல்லாமே இந்த பொண்ணை பிடிச்சி கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கிருந்து அப்படியே கூட்டிட்டு வரான். அடுத்தது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இனிமேல் நீ ஹாஸ்டல்ல இருந்ததுலாம் போதும், உன்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னதும் இல்ல எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு பயப்பட இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில வச்சு என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு எதை பத்தியும் கவலைப்படாத நம்பிக்கையோட வீட்டுக்குள்ள போ அப்படின்னு அனுப்ப. சோ இவ எதுக்கு பயப்படுறான்னா வீடு வந்து ரொம்பவே களைஞ்சு கிடக்கும் இல்லையா, அது போக அந்த கவுன்சிலிங் பையனுடைய ஞாபகம் தான் வரும், பயம் வரும் இல்லையா, அதனாலதான் உள்ள போகாம இருந்திருப்பா. இப்ப அப்படியே உள்ள வர எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டா இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அவ மிரண்டு போயிட்டு யார் இதை பண்ண அப்படின்னு கேட்டதும் நான் தான் சொன்னேன்ல உன்னை கேர் பண்ணிக்கிறதுக்கான ஆட்களும் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல யார் பண்ணிருப்பான்னு இப்ப தான் நமக்கு காமிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ தான் அவனுடைய டீமை கூட்டிட்டு உள்ள வந்திருப்பான். அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருந்திருப்பாள், பயப்படக்கூடிய விஷயம்லாம் வீட்டில் என்னெல்லாம இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து டிஸ்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதனால இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்பட இதுக்கப்புறம் நீ எதுக்கும் பயப்படாம தைரியமா இரு சரியா, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும், அதுக்காக நம்ம நம்பிக்கையை மட்டும் கைவிட்டக்கூடாது, ஏன்னா ஒன்று நீ ஃபர்ஸ்ட் நம்ப ஆரம்பிச்சா தான் உன்னுடைய லைஃபே மாறும் அப்படின்னு நிறைய அட்வைஸை போட அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இதனால ரொம்பவே சந்தோஷப்படுறான், தேங்க்யூன்ற மாதிரி சொல்லிட. அடுத்ததே பார்த்தீங்கன்னா நம்ம டீமை காமிக்கிறாங்க, ஸ்டுடியோவில் சந்தோஷமா மீட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான்ப்பா நல்லா என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கேஸை வேற சால்வ் பண்ண போறாங்க இல்லையா, ஒரு பொண்ணுக்கு நியாயம் வேற கிடைக்க போகுது இல்லையா. ஸோ அதனால ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க. ஹீரோயினையும் பாராட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு வாக்கி டாக்கில ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அந்த ஸ்மக்லர் இருக்கான்ல, அந்த ஸ்மக்லரை வந்து போலீஸ் வந்து துரத்திட்டு இருக்காங்க, அவன் மாட்ட போறான், அவன் ஓடிட்டு இருக்கிறான், அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க எனக்கு வேலை வந்துருச்சு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் பையன் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நேராக கிளம்பிட. இப்போ அந்த ஸ்மக்லரை தான் காமிக்கிறாங்க, அவனை போலீஸ் வந்து துரத்திட்டு இருப்பாங்க, அவன் ஒரு இடத்துல வந்து வசமா
லாக் ஆகிட்டான். ஸோ அந்த அங்கிள் ஃப்ரெண்டும் போலீஸ் தானே, ஸோ அவன் தான் துரத்திட்டு இருக்கான். அவனுடைய டீமை கூட்டிட்டு அவனை துரத்த அவன் பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே ஏறி அங்கேயும் இங்கேயுமா சுற்றி ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் நம்ம அங்கிள் போய் என்ன பண்ணுதுன்னா அவருடைய பவரை யூஸ் பண்ணி அவன் மேலே நிறைய பொருளை உள்ள வச்சு அந்த இடத்துல மாற்ற மாதிரி பண்ணிடுது. அப்போ கரெக்டாக அந்த அங்கிள் ஃப்ரெண்டும் வந்து கண்ணை காமிச்சு ஒழுங்காக சரணடைஞ்சிரு அப்படின்னு மிரட்டவும் கரெக்டாக இவனு பார்த்தீங்கன்னா மாற்ற மாதிரி மாட்டி மறுபடியும் அந்த அங்கிள் ஃப்ரெண்டை அடிச்சுட்டு தப்பிச்ச விட பார்க்குறான். இந்த வாட்டியும் இந்த அங்கிள் பேய்க்கு வந்து சம டென்ஷன் ஆகிடுது. உடனே அப்படியே எல்லா பொருளையும் பயங்கர கோபத்தில் பறக்க வைக்கிறாரு. பறக்க வச்சு இவனை அட்டாக் பண்ண இவனே பயந்துட்டான். யாராவது யாரும் அந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு கத்திட்டு இருக்க கரெக்டாக அங்கிள் ஃப்ரெண்டு வந்துட்டாரு. அந்த ஃப்ரெண்டை கத்தியை காமிச்சு ஒரு மிரட்டிட்டு இருக்க, ஆனால் என்ன நம்ம அங்கிள் பேய் வந்து அந்த கத்தியையுமே மடக்கி அவனை கீழே விழ வச்சுட அவ்வளோதான். இந்த அங்கிள் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல, வேகமாக வந்து எப்படியோ அவனை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு நண்பா உன்னை கொலை பண்ணவனா நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் பேய்கிட்ட சந்தோஷத்தை வெளிக்காமிக்க, என்னடா அவனுக்கு பேய் கணக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்தா இது இவங்களுடைய ஸ்டைல் போல வானத்தை பார்த்து சொல்லியிருந்திருக்கிறான். ஆனால் அங்கிள் பேய்க்கு ரொம்பவே சந்தோஷம், எப்படியோ அவனை பிடிச்சிட்டோண்டா நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு எனக்கு ஒரு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் நம்ம அங்கிள் பேயோடைய ஒய்ஃப் வந்து டிவியில் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அந்த அங்கிளுடைய சட்டையை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டு இருக்க, இதை நம்ம அங்கிள் பேயும் பக்கத்தில் நின்று பார்த்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கட் பண்ண அந்த சைடு அந்த போலீஸை தான் காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய வீட்டை செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. தட்டி பார்த்து அப்படியே கதவை திறந்து உள்ளே போறாரு. உள்ளே போனால் ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்குது, ஆளை காணோம். ஆனால் ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் இருக்கும். என்ன பேனர் இது, இந்த இடத்துல தொங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ உள்ளே இருந்து வருவானா, அவ்வளோதான் அவரே ஷாக் ஆகிட்டுறாரு. உள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து உள்ளே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சமாளிக்க, இருங்க நான் செக் பண்ணணும் அப்படின்னதும் ஹீரோ உங்ககிட்ட வாரன்ட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு அந்த பேனரை வந்து நகர்த்திட்டுறாரு. உள்ளே பார்த்தா ஒரு பாய்லர் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ நினச்சா மட்டும் தானே அந்த ஸ்டுடியோக்குள்ளே மற்றவங்களால போக முடியும், அதனால இவருக்கு எதுவுமே தெரியல. அதான் நான் சொன்னேன்ல சார் உள்ளே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னதும் கரெக்டாக நம்ம ஹீரோன் வந்துடுறாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதுதான் என்னுடைய லாயர் ஆஃபீஸ், ஏன்னா வெளியில் வச்சா ரொம்பவே ரெண்ட் அதிகமாகுது இல்லை, அதனால தான் என்னுடைய பில்டிங்கே வச்சுட்டேன். ஸோ ஏதாவது பிரச்சனையா சார் அப்படின்னதும் நைஸாக நம்ம ஹீரோயினை வெளியில் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அவர் உங்களை தள்ளிவிட்ட மாதிரி நான் பார்த்தேன், ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னதும் சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிருப்பீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் வாக்கிங் தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸரும் சரி நான் அப்புறம் விசாரிக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டுறாரு. கட் பண்ண இப்போ அந்த பெரிய லாயர் ஆஃபீஸர் தான் காமிக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு கேஸும் ஓடிட்டுருக்குது, நம்ம ஹீரோயின் பேசின கேஸும் ஓடிட்டுருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ அந்த அப்பாவி பொண்ணுக்கு லாயராக மாறி அவங்களுக்கு நீதி வேணுன்ற மாதிரி போராடிட்டு இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் பேர் கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க, ஏதோ இந்த பொண்ணுடைய கேஸை யாரும் எடுக்க முன் வரலன்றதையும் இவங்க மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன் இதை யாருமே எடுக்க முன் வரல அப்படின்னு கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்டுருப்பாங்க. இப்போ அந்த கொஸ்டினை இந்த பெரிய லாயர்கிட்ட எல்லாருமே கேட்டுட்டு இருக்க, இவர் வந்து டென்ஷன் ஆகிட்டாரு. அதே டைம்ல இந்த சைடு இந்த அங்கிள் பையை காமிச்சா நம்ம கண்ணாடி பையை வந்து மீட் பண்றாரு. அதுவும் இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து எதுக்கு மீட் பண்றாருன்னா ஒரு ஹெல்ப் வந்து இந்த கண்ணாடி பையை கிட்ட கேட்கறதுக்காக தான். என்ன ஹெல்ப்னா இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து நான் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் கொடுக்கணும், என்னால மற்றவங்களுடைய உடம்புக்குள்ள போக முடியாதுல்ல, உன்னால முடியும்ல, ஸோ நீ நான் சொல்ற டைம்ல ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் டெலிவரி பண்ணணும் அப்படின்னதும் கண்ணாடி பைக்கு ரொம்பவே சந்தோஷம். பாத்தீங்களா இப்போ என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னதும் கவலைப்படாதீங்க பக்காவா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அங்கிள் பை அவருடைய ஒய்ஃபை பார்க்கறதுக்காக தான் வீட்டுக்கு வராங்க. ஒய்ஃப் வந்து இந்த அங்கிளுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்பவே எமோஷனலாக. இதை பார்த்த இந்த அங்கிள் பையும் ரொம்பவே அவருடைய ஒய்ஃபை மிஸ் பண்ணிட்டு இருக்க, அப்போ அந்த ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணி உள்ள இருந்து ஏதோ ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க. இந்த அங்கிள் பையும் என்ன லெட்டர் இது அப்படின்னு எட்டி பார்த்தா அது வந்து டிவோர்ஸ்க்கான ஃபார்ம் போல, அவ்வளோதான் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க, மறந்து போயிடுறாரு. அவருடைய இதயமே நொறுங்கிடுச்சு அப்படியே அடுத்த செகண்டே. ஆக்சுவலாக கடைசியாக அந்த அங்கிள் பையன் வந்து வேலைக்கு போகும்போது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அது வந்து இதுதான் போல. ஸோ இந்த அங்கிள் பையன் அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஏதோ ஃப்ளவர் டெலிவரி பண்ண வந்திருக்காங்க போல. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அந்த ஃப்ளவர் கொண்டு வந்தவன் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒய்ஃபை வந்து கட்டி பிடிச்சிப்பாங்களாம், அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தாவே நொறுங்கி போயிருந்தான் நம்ம அங்கிள் பை. அப்படியே சைடில் நின்று ஏக்கமாக பார்க்குறான், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, யார் இவன், இவனுக்கும் நம்மளுடைய ஒய்ஃப்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த ரிவரை தான் காமிக்கிறாங்க. அதான் அந்த பேய் விழுந்திருக்கும் இல்லையா அந்த ரிவர், அதில் ரெண்டு பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று நீந்தி வர்ற மாதிரி இருக்கும், என்னன்னு பார்த்தா அந்த பேய் தான், கவுன்சிலிங் பேய். அதை பார்த்த இவங்க பயந்து ஓட ஆரம்பிக்க அது என்ன பண்ணுதுன்னா இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்து அவங்களை அட்டாக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் உங்களை என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வெளியில் வரும்போது அந்த கிரிம் ரீப்பர் இருக்குல்ல அது வந்து வெளியில் வந்து இந்த கவுன்சிலிங் பேயை பிடிச்சி அதோடைய சக்தியெல்லாம் இது வந்து எடுத்துக்குது. ஸோ இது வந்து எல்லாருடைய சக்தியும் எடுத்துட்டு இருக்குது போல, ஏன்னா நம்ம ஹீரோவை கொலை பண்ணுறதுக்காக. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஸ்டுடியோவில் இருக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதான் நம்ம ஹீரோடைய முன்னோர்கள். அது எப்படி 35 வயசு வர்றதுக்கு ஒரு 50 நாளைக்கு முன்னாடி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து இங்கே மாட்டி வச்சிருக்கீங்க, உங்களுடைய
பரம்பரைக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ ஆனா இப்போதுமே உண்மையை சொல்லல, 35 வயசுல இறந்து போயிடுவான் இல்லையா. அது போக இப்போ எதுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருப்பானா, கேமரால போட்டோ எடுக்கிறதுக்காக தான் ஹீரோவை, ஏன்னா அவனுடைய போட்டோ அங்கே மாட்டணும்ல அதுக்காகத்தான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் தெரியாது, சரி என்னமோ போட்டோ எடுக்க சொல்றேன் சரி உட்காருன்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே சரியா வரல போல. உடனே நேரா பக்கத்துல வந்துட்டு, அந்த போட்டோஸ்லாம் நல்லா இல்லப்பா, நம்ம வந்து போன்ல எடுப்போம் சரியா, அதான் நல்லா இருக்கும், ஸோ நல்லா சிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் சிரிப்பு வந்துருது. அப்படியே சந்தோஷமா அந்த போட்டோ எடுத்து, பாரு எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினே பாக்குறான். ஹீரோயின் சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, நான் வாழ்ற இந்த வாழ்க்கை வந்து ரொம்பவே பயங்கரமானது, ரொம்பவே அன்பிரிடிக்டபிளா இருக்கும் அப்படின்னு எதுவும் பரவாயில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நான் நிறைய டெட்டான பீப்புள் எல்லாம் மீட் பண்ணுவேன், அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு, அதுவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அப்படின்னு போன பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு ஹீரோ என்ன சொல்லிட்டானா, எனக்கு ஒண்ணு ரொம்பவே பிடிக்கும், இன்னைக்கு நாளைக்கு என்னுடைய கடைசி பார்வை வரைக்கும் நான் கடைசியா ஒண்ணு மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவனுடைய விருப்பத்தை சொல்ல ஹீரோயினே மறந்து போயிடுறாங்க. அப்படியே மியூசிக்லாம் ரேச பார்க்க ஆரம்பிக்க ரெண்டு பேரும் அப்படியே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்க, நான் கொஞ்ச நாள உன்னை விட்டு போயிடுவேன்னு தெரிஞ்சாலுமே நீ என்ன விருக்க மாட்டல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டைலாக் சொல்ல, ஹீரோயின் அப்படியே மறந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியா ஹீரோயினை கிஸ்ஸும் பண்ணிட்டான். அவ்வளவுதான், அதோட இந்த பார்ட்டையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, போக போக சமய போகுதா, இனிமேல் தான் கதை ரொம்பவே சூடு பிடிக்க போகுது. ஸோ நம்ம சீக்கிரமா எல்லா பார்ட்டையும் பார்த்து முடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, அந்த அங்கிள் போய் வேற பாவம், அவங்களுடைய ஒய்ஃப் எதுக்கு இப்படி பண்ணாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி இருக்க போறாங்க இனிமேல், அந்த கிரிம் ரீப்பர் வர வந்துட்டு இருக்குல்ல அது என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக கீழே நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.